சைபீரியா முழுவதும் பரவி வரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ரஷ்யாவின் அவசரகால சூழ்நிலைகள் அமைச்சகம் சார்பில் கிரியோஸ்நோயக் பகுதிக்கு பெரிய P-200 நீரிழிவு விமானங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ரஷ்யாவில் உள்ள போக்குசனி என்ற இடத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய தீ விபத்தில் விமானம் சுமார் 27 டன் தண்ணீரை இறக்கிவிட்டதாக அமைச்சகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவசரகால சூழ்நிலையான காட்டுத்தீயை அணைக்கும் முயற்சியில் 3P-200 விமானங்களை ரஷ்யா அனுப்பி வைத்துள்ளது. அதன்படி ரஷ்யாவின் வான்வழி வன பாதுகாப்பு சேவையில் மொத்தம் 2.8 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவில் 300க்கும் மேற்பட்ட காட்டுத்தீகள் ரஷ்யா முழுவதும் பரவி காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள இர்குட்ஸ் மற்றும் கிரியாஸ்நோயக்ஸ், புரியாட்டியா குடியரசு மற்றும் சாகா குடியரசில் சைபீரியாவில் இர்குட்ஸ் மற்றும் கிராஸ்நோயக்ஸ் பகுதிகளில் பெரும்பான்மையான தீ பற்றியுள்ளன. இந்த நிலையில் ரஷ்யாவின் 4 கூட்டாட்சி அமைப்புகளின் அதிகாரிகள் அவசரகால நிலையை அறிவித்துள்ளனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.